World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து உட்காரணும் அப்படின்னா கூட வந்து கரெக்டாக அந்த இடத்துல வாஸ்து பார்த்து அந்த இடம் பார்த்து தான் உட்காருவார். கேட்டால் வேறு இடம் காலியாக இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரக்கூடிய வெள்ளை மனசுக்காரரு. சட்டம் மட்டும் வெள்ளை கிடையாது, உள்ளேயும் வெள்ளை தான். டக்குன்னு பார்த்தா ரஜினி தான் வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அன்பு அண்ணன் வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களை உங்கள் முன்னால் மேடையில் இருக்கிறார். உங்கள் கருவலியோடு அவரை வரவேற்கின்றேன். அவருக்கான காணொளி முதல்ல காணொளி போட்டுடுறோம். அதுக்கப்புறம் அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய, அவரை கௌரவப்படுத்த வேண்டிய விஷயத்தை வந்து நாங்கள் கௌரவப்படுத்திடுறோம். அதுக்கம்ம அவர் வந்து நம்மளை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசுவார். இப்பொழுது பரணி பாரதி ஐயா அவர்களுக்கான காணொளி சவுண்ட். ஜோதிடத்தையும் வாஸ்துக்களையையும் கலந்து துல்லிய பலன் கொடுக்கும் ஒரே ஒரு வல்லவன் நீங்கள் மட்டுமே. 25 வருடங்கள் வாஸ்துக்களையில் கொடி கட்டி பறக்கும் ஞானவான், என்றும் இளமையாயிருக்கும் வித்தை தெரிந்தவர், பரம்பரை பரம்பரையாக வாஸ்து சாஸ்திரம் அறிந்த விஸ்வகர்மா, ஏழைகளுக்கும் வாஸ்து பார்த்து அழகு பார்க்கும் அன்பு உள்ளம், சரவணபவ ஜோதிடம் நிலையம் திறந்து முருகன் அருள் பெற்ற பக்தரே, வாஸ்துக்களையில் அடி முதல் நுனி வரை அனுபவத்தால் உணர்ந்த பேராசானே, பரணியையாளும் நிகழ்கால பாரதி, நட்பின் இலக்கணமே நம்பிக்கையின் நாயகரே, தமிழ்நாட்டின் ஜோதிட வாஸ்து சாம்ராட், 15 வருடங்கள் கேபி சார ஜோதிடம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடத்தில் வேரூன்றி மக்களின் துயர் நீக்கி வளம் தரும் மானுடம், பரணி ஆஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் மூலம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வாழும் நிகழ்கால சிவனும் நீங்கள். குடிசை வீடு கட்டுவதற்கும் குபேர வீடு கட்டுவதற்கும் நீங்கள் வாஸ்து பார்க்கும் ஞானக்காரக வல்லுனர். இதுவரை 18 இலவச மாதாந்திர கருத்தரங்கம், 2 இலவச ஜோதிட மாநாடு என யாரிடமும் பணம் வாங்காமல் எங்கள் கொள்கையிலேயே பயணிக்கும் எங்கள் நண்பரே, தர்மசாஸ்தாவின் நலம் விரும்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சிறப்பு ஆசிரியர், சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் ஆஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் ஐயா உயர் திரு பரணி பாரதி அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. தன்னாலே வணங்குது ஊரு என்னாடும் கொற கிடையாது, யஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம், யஜமா சொல்லுக்கு தான் நாங்க நெத்தியில போட்டு வச்சோம், நிஜமா சொல்லுக்குத்தான் நாங்க தான் என்னாடு போற கிடையாது. இப்பொழுது அன்பு சகோதரர் பரணி பாரதி ஐயா அவர்கள் நம்முடைய வாழ்த்துறை உரையாற்றுவார்கள். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தக்கூடிய இந்த அற்புதமான 3rd மாநாட்டு திருவிழா முதல் நாள் ரொம்ப களைகட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலிருந்தே ஆடல் பாடல் கூத்து, அது ஆமாம் மணி கூத்து தான், கூத்துங்கிறது ஒரு கலை தான், தப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களையும் மேடை ஏற்றி அழகு பார்த்து அவர்களுக்குண்டான காலையை போட்டு அட்டகாசமாக ஒரு சிறப்பான முறையில்
ஒரு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்மசாஸ்தா ஜோதிட வித்தியாலயுடைய நிறுவனர் இனிய நண்பர் மணியன் ராஜாயா அவர்களுக்கும் அவருடைய தோள் கொடுத்து துணை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் முதல்ல நம்ம தெரிவிச்சுக்குவோம். என்னதான் ஒரு நிகழ்வு நடத்தினாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுக்கு அந்த மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இந்த ஏழாம் பாவத்துடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. அது ரெண்டு ஏழாம் பாவம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பாலினம் ஒன்று, நம்முடைய வாழ்க்கை துணைன்னு ஒன்று, இந்த ரெண்டு விதமான சப்போர்ட் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு விதமான மணியன்றனுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி மணியன்ராஜ் அவருடைய துணைவியாரையும் மணியன்ராஜ் ஐயா அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை. இப்பொழுது நம்முடைய சரவண பவஜோதி அறிவாலயத்தின் சார்பாக அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுத்தாச்சு. இப்பொழுது என்னுடைய இனிய நண்பர் மணிகன்ராஜுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு கிஃப்ட்டு அன்பு பரிசு. அனைவரும் உங்களுடைய கைகளை தட்டி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாங் அதிகாலையில் நடந்த கணபதி பூஜையில் நடந்த அந்த படம் தான் இந்த படம். அதை வந்து காலையில் நடந்ததை படத்தில் பார்த்துருப்பீங்க. டீ குடிச்சிக்கிட்டு இருக்க இப்போ பின்னாடி பார்த்தோன்னா அண்ணன் உதவி செஞ்சிட்டாருன்னு பின்னாடி ஃப்ளெக்ஸில் போட்டால் இருக்கும். அதே மாதிரி தான் காலையில் நடந்தது ஒரு 6 மணிக்கு இந்த ஒரு நிகழ்வு. இப்பொழுது வந்து அவர்களுக்கு ஒரு படமாக நம்ம கொடுத்துட்டோம். மேலும் மேலும் இவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உயரணும் அப்படிங்கிறது மனமாற வாழ்த்துறேன், வணங்குறேன். இப்போ நம்மளுக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், விட்டுறக்கூடாது. ஏன்னா மைக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி மைக்கு எல்லா பக்கம் கிடைக்குது. கிடைக்கிற மைக்கு மைக்கே சொல்லணும், முதல்ல இடத்த காலி பண்ணுறா அப்படிங்கணும். அந்த அளவுக்கு மைக்கு குதறிடணும், இல்லைன்னா ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க கொஞ்சம் அண்ணே வணக்கம் அப்படிங்கணும். அது வரைக்கும் நம்ம பேசிடணும். அதனால தான் ஒரு காலதாமதம் கரெக்டான நேரத்தில் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக எனக்கும் ஆசை தான் அந்த ஜோதிடத்தை பற்றி பேசலான்னு. நானும் எல்லா பக்கம் சொல்கிறேன், நம்மளுக்கு அந்த ஜோதிடத்துக்கு ஒரு அமைப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவம் வலிமையோ அந்த பாவத்தை தான் இயக்கணும் அப்படிங்கிறது மாப்பிள்ளை அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார் தினேஷ் மாப்பிள்ளை. அதே மாதிரி தான் இந்த 4ஆம் பாவத்தை இயக்கிறதுல தான் வந்து எனக்கு நிறைய துட்டு கிடைக்கிது. அதாவது உண்மைதான், 4ஆம் பாவங்கிறது நிரந்தர வருமானம் தான், ஆனால் துட்டு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வீடு கட்டாதவங்க யாருமே இல்லை. குடிசை போட்டிருக்கிறவங்க அட்டை வீடு கட்டுறாங்க, அட்டை வீடு போட்டவங்க மோல்டு வீடு போடுறாங்க, மோல்டு வீடு முதல் வீடு போட்டவங்க 2வது மாடி கட்டுறாங்க. 2வது மாடி கட்டி ஒரு 30-40 வருஷம் ஆச்சுன்னா பையன் தலை கட்ட எடுத்தோடனே அமெரிக்கா போகிறான், சிங்கப்பூர் போனால் அவன் வீட்டை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறான். அப்போ எப்படியோ புதுசாக வீடு கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர வீடு வேலை நிற்க போகிறது இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பையன் வளர்றான், 30 வயசில் அவன் கல்யாணம் பண்ணி இன்னொரு பையனை பிறக்கிறான், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கு. இப்படியே ஒவ்வொரு குழந்தை பிறக்க வீடு அப்படிங்கிறது அவசியம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த வீட்டுடைய வாஸ்துடைய தன்மைகள் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஓரெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய டைமில் நம்ம சாதகமாக பயன்படுத்தி எப்படி சொல்லலாம் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பதிவு. இன்றைக்கி ரெண்டே ரெண்டு விஷயந்தான், ஜோதிடம் வாஸ்து.
கீழே போய் ரோட்டில் போய் இவனாக போய் ஒரு கல்லில் வேணும்னே இடித்து கீழே விழுந்துடுறான். கல் இருக்கிறது தெரியுது, போனால் இடிக்குன்னு தெரியும், ஆனால் போய் எப்படியோ ஒன்று தடுக்கி விழுந்துட்டு கை கால் சிரைச்சிட்டு உடனே எனக்கு நேரம் சரியில்லை, அடுத்தது என்ன சரியில்லை, நான் வீடு கட்டினது சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு தாட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வீடு ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு கண், இதை மையப்படுத்தாமல் ஒரு ஜீவன் கூட உலகத்தில் இயங்கவே முடியாது. ஜோதிடம் பார்க்காத நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை. வாஸ்து பார்த்தாமல் நான் வீடு கட்டினேன்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாகவாவது ஜோதிடம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வாஸ்து அதே மாதிரி தான் மறைமுகமாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ இந்த பண்டைய காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வாஸ்து பார்த்து தான் கட்டுனாங்க. குருவி பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த குருவி பார்த்தீங்கன்னா அது கூடு கட்டுனா ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும். ஏன்னா அது அதுக்கு தெரியும் வாஸ்து, குருவிக்கு ஒரு வாஸ்து தெரியும், உண்மையாலுமே தெரியும். அது அந்தந்த நாறுகளை எடுத்து எந்த இடத்துல பக்குவமாக கொண்டு போய் வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத. எங்கே கட்டும், தளவில் கட்டும், இல்லைன்னா யாரும் எடுக்க முடியாத இடத்துல கட்டும், இல்லைன்னா வீட்டில் ஒரு மூளையில் கட்டும். ஏன்னா யார் கைக்கும் முதல்ல கிடைக்காது, கையில் டக்குன்னு கலைக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்த வந்து ஒரு குருவி தனியாக எடுத்து ஒரு இடத்த ஃபிட் பண்ணி கட்டுது அப்படின்னா அந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம நாளைக்கு வரக்கூடிய ஜெனரேஷனில் கவர்மெண்ட்டே கூட இந்த ஜோதிடம் இந்த வாஸ்து ஒரு பாடத்திட்டமாக வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்காமல் நிச்சயமாக இருக்கும். எதையோ பாடத்திட்டத்தில் வைக்கிறாங்க, ஏன் இந்த ஜோதிடத்துறையும் வாஸ்துத்துறையும் வைக்கக்கூடாது, வச்சா உண்மையாலுமே சிறப்பாக இருக்கும். அப்போ பொதுவாக நம்ம வாஸ்துவில் பஞ்சபூதங்களை இயக்கி இயக்கி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த பஞ்சபூதங்களோட அடிப்படை தான் வாஸ்து. அப்போ அந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது என்ன, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடியது தான் பஞ்சபூதம். இதில் இந்த நீர் அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தில் நீர் தான் வந்து இருக்கிறதுலையே மிக லேசான இடம், அதாவது ஈசான்யம் முளைங்கக்கூடிய இடம், அந்த இடம் தான் பள்ளமான இடமும் கூட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க, நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கினேன், இது எனக்கு சொல்கிறது என்ன சொன்னாங்க, என் இடத்துல வந்து ஈசானிய மூலம் பள்ளமாக இருக்கணும், ஈசானிய மூலம் மேடாகவே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு தாட் இருக்கும். சரி ஒரு ஊருக்கு போகிறீங்க, நீ வாங்குகிற இடத்த தான் ஈசானிய மூலைய பள்ளம் பார்த்து வாங்கலாம், நீ போய் வாங்கக்கூடிய ஊரில் ஈசானிய மூலையில் உயரமான மலை இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஈசானிய மூலையில் நீ இருக்கிற ஊர்லேயே அந்த மூலை மட்டும் ரொம்ப உயரமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? யார் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சில நபர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியும், சில நபர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துடைய வடக்கு கிழக்குங்கிட்டு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் உயரமாக வரக்கூடாது. அதுதான் காலையில் நவமணி சண்முகையோட சொன்னார், அதாவது கிழக்கில் சூரிய கதிர்களும் வடக்கில் காந்த விசை கதிர்களும் இரண்டு கதிர்களும் ஒன்றாக அங்கிருந்து வரும் பொழுது அந்த வீட்டு தென்மேற்கு மூலையில் படும் பொழுது அந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக சுகமான வாழ்க்கை அமையும். இங்கே தான் உயரமான மலை வந்து தடுத்தனால அந்த சக்திகள் வராது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிற இடத்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நம்ம வாஸ்து சொல்ல முடியும், அப்போ அவங்களையும் ஜெயிக்க வைக்க முடியுமில்ல. அப்போ நம்ம 20-30 வருஷத்தில் ஒரு அனுபவத்தில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்து தான் இன்றைக்கி எந்த மேடையிலையுமே நம்ம சொல்லலை, இன்றைக்கி அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி உங்கள் இடத்துல இயற்கையாகவே வடகிழக்கு மூலை உயர்ந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊர்லேயுமே ஜெயிக்க முடியாது. ஆனால் சில பேர் ஜெயிப்பாங்க. அது எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரி வடகிழக்கில் ஆக்சுவலாக வந்து எல்லாருமே போர் போடுவாங்க, உங்களுக்கு தெரியும் ஈசானிய மூலையில் தான் போர் போடணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஆனால் போர் போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நீங்கள் போர் போட்டாலுமே ஈசானிய மூலையில் இப்படி வடக்கு கிழக்கு உயரமான இடங்கள் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்கள் வீட்லேயே ஈசானிய மூலையில் 8 அடி ஆழம் 8 அடி அகலம் 8×8 × 8 அதாவது உயரம் 8 அடி அகலம் 8 அடி டெப்த்து ஆழம் 8 அடி இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈசானியத்தில் ஒரு 8 நான் சொல்லக்கூடிய வாழ்க்கையை சொல்லியிருக்காங்கள ரஜினி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு 8-8 வாழ்க்கையை பிரிச்சுக்க அப்படின்னு. அப்போ 8க்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ நீளம் அகலம் உயரம் 8 அடி வச்சு ஒரு தொட்டியை ஒன்று கட்டி அந்த தொட்டியில் தான் தண்ணியை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் செழிப்பாக பண்ணினீங்கன்னா அந்த இடத்துலலாம் ஜெயிச்சிருவாங்க.
அதை விட்டுட்டு டைரெக்டாக நான் போர் போட்டால் போதும் ஈசானிய மூலையில் அப்படின்னு போர் போட்டு யார் யார் வீட்டில் போட்டு எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதில்லை. ஏன்னா நடைமுறையில் ஒரு அஞ்சாறு வீட்டை நம்ம பார்த்துருக்குறோம், அதே மாதிரி தொட்டி இருக்கிற வீட்டையும் பார்த்துருக்குறோம். நம்ம எப்பயுமே அனுபவத்தை தான் பேசுகிறோம். அப்போ நீங்கள் இன்னுமேல எந்த இடத்துல போனாலும் சரி, ஈசானிய மூலை வாஸ்து பார்க்க போனாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் இடத்துல உயரமான பெரிய மலை இருக்குது அப்படின்லாம் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. அவங்க நீங்கள் போர் போட்டுக்குங்க, அந்த இடத்துல எட்டு கெட்டு உயரம் டெப்த்தில் ஒரு 8 அடி போட்டு ஒரு தொட்டி ஒன்று கட்டி அந்த ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய போர்லேருந்து தண்ணி எடுத்து ஈசானிய மூலையில் விட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்படித்தான் நம்ம விதியை மதியால் வெல்ற மாதிரி தன்னுடைய அறிவை சாதகமாக பயன்படுத்தி நம்ம செய்யணும். சொல்கிறாங்கல்ல பழமொழி, நம்ம வடிவேல் சொல்லுவார் என்ன சொல்லுவார், டே மகனே எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு போன அன்னைக்கு வசமாக போய் சிக்கிக்குவ, அன்னைக்கு இந்த அப்பனோட அருமை உனக்கு தெரியுமடா, அந்த அன்னைக்கு இந்த பொட்டி கொஞ்சம் திறந்து பாரு, அந்த திறந்து பார்க்குறப்ப தாண்டா என்னோடய அருமை உனக்கு தெரிய அப்படிமா. எங்கேயோ ஒரு பக்கம் போய் நாலு பேர் அடித்து தோத்துக்கிறப்ப பொட்டி திறந்து ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறப்ப ஒரு கத்தி கிடைக்கும், அந்த கத்தியை வச்சுட்டு இப்படி இப்படி இப்படின்னு சொன்னான்னா அப்புறம் தான் நாய் சேகர் அப்படிம்பார். அப்போ என்னென்னா ஆயுதங்கள் வந்து நம்மளுக்கு சரியான இடத்துல கரெக்டாக பயன்படுத்துறக்கூடியது வாஸ்து தான். அப்போ அந்த வாஸ்துக்களையே நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கணும், ருசிக்கணும், லவ் பண்ணணும். ஜோதிடத்தையும் அதே மாதிரி தான். ஏன் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஏன் ஜோதிடத்தை வந்து அஞ்சாம் பாவத்தில் வச்சாங்க, ஏன்னா அஞ்சாம் பாவங்கிறது ஒரு காதல் பாவம், ஒரு மோக பாவம். இந்த ஜோசிக்காரங்களை ஒன்று தெரிஞ்சுக்கிங்களேன் ஒரு விஷயம், அதாவது வந்து சிங்கத்தோட வாழை பிடிச்ச கதை தான் இது, இந்த புலியோட வாழை கதை ஏதோ ஒரு வாழை பிடிச்சது தான். இந்த ஜோசியத்தை படிக்கிறதுக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 27 நட்சத்திரத்தை 35 நாள் மனப்பாடம் பண்ணுவோம், அஸ்வினி 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 பரணி 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 பரணின்னு எத்தனை பரணி வந்தாலும் இங்கே சாமி போயிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த நட்சத்திரத்தை வந்து இப்படி உளுந்துழுந்து பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஐந்தாம் பாவம் என்பது ஜோதிடத்தில் காதல். அப்போ அந்த ஜோதிடத்தை நம்ம லவ் பண்ணணும். எப்படி லவ் பண்ணுறது, பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஒரு பொண்ணை பார்க்குறது காலையில் 5 மணிக்கு போய் உட்காந்துக்கிறீங்கள, கரெக்டாக உட்காந்து இந்த பொண்ணு எந்த டைமுக்கு வருது, எத்தனை நாள் வந்து மெட்ராஸில் வந்து கரெக்டாக அந்த பீச்சில் வந்து 5:30 அந்த பிள்ளை வாக்கிங் போகணும், எத்தனை நாள் போய் உட்காந்துருக்கிறீங்க. அப்போ ஏன் அந்த ஜோதி யார் யார் இப்போ ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கங்க, யார் யார் லவ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆள். ஜோதிடத்தில் ஜெயித்தவங்கள கேட்டால் நான் லவ் பண்ண லவ் பண்ணாத ஆளுக்கு யாராச்சும் இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா, யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜோதிட வரும். சிம்பிளான விஷயம். ஆ பாரு, அதை விட மாப்பிள்ள இருக்கார் பாரு, அதாவது ரெண்டு பெரிய தலை, இந்த விழாவோட கதாநாயகன், நேற்று திருமணம் நடந்த கதாநாயகன், இந்த ரெண்டு கதாநாயகனும் லவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு பேருமே ஐந்தாம் பாவத்தை இயக்கக்கூடியவங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஜோதிட வரும். இனிமேல் நீங்கள் எல்லாம் லவ் பண்ணுங்க, அடுத்தவங்க சம்சாரத்தை இல்லை நம்ம சம்சாரத்தை. லவ் பண்ணுன்னு சொன்னேன்னே பரணி பாரதி லவ் பண்ண சொல்லிட்டாரு, நான் இனிமேல் நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இப்போவே உங்களுடைய செல்ஃபோனில் மேட்ரு எடுத்து அனுப்பிச்சிடாதீங்க. நான் சொல்வது உங்களுடைய 7ஆம் பாவத்தை லவ் பண்ணுங்க. அப்போ அப்படி லவ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடமே வரும். லவ் பண்ணாதவங்களுக்கு உண்மையாலுமே ரசிக்க தெரியாதவனுக்கு எப்படி ஜோதிடம் வரும்? ஓ, அதனால தான் பாட்டாக போடுறாங்களா? அப்போ இந்த கலையை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? ஒரு பொண்ணை துரத்துற மாதிரி நேசிக்கணும். நானும் ஏதோ ஜோதிடம் படிக்கிறேன் அப்படின்ட்டு மணியில் கொஞ்சம் ஆதங்கத்தில் லைட்டாக பேசுவேன், தப்பாக எடுத்துக்காத. 27 நட்சத்திரம் தெரிஞ்சா டிஎஸ் சர்டிஃபிகேட். அடுத்தது 12 ராசி தெரிஞ்சா பிஎஸ் சர்டிஃபிகேட். 12 ராசிக்குள்ள எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த பாதம் எதுக்குள்ள இருக்குது அப்படின்னா எம்ஏ சர்டிஃபிகேட். உங்க லக்னத்துக்கு லக்னாதிபதி 12 பாவத்தில் இருந்தால் இந்தெந்த பலன் அப்படின்னு சொன்னால் பிஹெச்டி சர்டிஃபிகேட். யார் யாருக்கு வேணுமோ நாளைக்கு வந்து நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரை கான்டக்ட் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய ஜோதிடர், ஒரே மாதத்தில் பிஹெச்டி, சிறப்பான ஜோதிடர் ஆகலாம். ஆனால் யூடியூப்பில் வச்சுக்கிட்டு நீங்களா கத்திக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், சரக்கு கொடக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு பேசிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான், ஜெயிக்கவெல்லாம் முடியாது. அப்போ ஒரு ஜோதிடத்தை வந்து அடிப்படை முதல்ல கற்றுக்க தெரியணும். அப்போ ஜோதிடம் 5ஆம் பாவம் அப்படின்னா இந்த வாஸ்துங்கிறது எத்தனாம் பாவம்? அது 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் வாஸ்து.
ஏன்னா நிலத்தின் அடிப்படையில் கட்டப்படுவது வாஸ்து. ஏன்னா நிலத்தை வந்து ஏன் நாலாம் பாவத்துக்கு கொடுத்தாங்க? ஏன்னா நாலாம் பாவங்கிறது தான் நிலம், வீடு, மனை, மண், வாசல், வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே நாலாம் இடம் தான். அப்போ இந்த நாலாம் இடத்தை யார் ஒருவர் சரியாக அமைத்தால் எல்லாமே அமையும். நாலாம் பாவத்தை ஒழுங்காக அமைச்சிட்டா நாலாம் பாவத்தோடைய அடுத்த பரிணாமம் ஆறாம் பாவம். நான் வீட்டை ஒழுங்காக கட்டிட்டானா ஒழுங்காக உருப்படியாக வேலைக்கு போயிடுவான், வீட்டை ஒழுங்காக கட்டிட்டானா கல்யாணம் திருமணத்துக்கு போயிடுவோம், ஒழுங்காக போயிடுவான், வேலை வெட்டி செய்வான், அதை விட பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும். அப்போ அந்த நாலாம் பாவம் இருக்கக்கூடிய அந்த வாஸ்துவை ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய பகுதியை யார் ஒரு வந்து லேசாக வச்சுக்கணும். ஈசானிய மூலைக்கு போனீங்கன்னா எப்படி போகணும் தெரியுமா? புதுசாக ஒரு சின்ன பிள்ளைய ஒரு பையன் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி போய் அன்பாக பேசுவான், ஜாலியாக பேசுவான், சுகமாக பேசுவான். அப்போ அந்த மூளையை போய் சுகமாக வச்சுருக்கணும், சுகமாக வச்சுருக்கணும். அப்போ அந்த இடங்கிறது மிகவும் லேசான இளமையான மூளை. இந்த மூளை கெட்டு போச்சுன்னா காதல் கசக்கும். பாட்டு இருக்குதுல்ல, காதல் கசக்கு தையா, யாருக்கு? ஈசானி மூளை கெட்டவங்களுக்கு காதல் கசக்கும். ஏன்னா அந்த மூளையோட அதிபதி யார்? வடகிழக்கு அப்படின்னாவே புதன். இந்த புதன் தான் வந்து இந்த காதலுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியவன். ஏன்னா உணர்வுக்கு காரகன் யார்? புதன் தான். அதாவது நரம்புக்கு காரகன் புதன் தான். ஒருத்தன் ஒழுங்காக இருந்தாலும் மனசு வந்து சந்திரன், ஆனால் மனசு வந்து அந்த பொண்ணை பாரு, இல்லை இந்த ஜோதிடத்தை படி, இதை பண்ணு அதை பண்ணுன்னு மனசு சொல்லும். ஆனால் அது செயல்படுறது எதன் மூலம் செயல்படுது அப்படின்னா நரம்புகள் ரீதியாக செயல்படுது. அதனால தான் வடகிழக்கு மூளையை நம்ம எல்லாமே அரைச்சதையே அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. வடகிழக்கு பள்ளம் ஆணுடைய வளர்ச்சி குறைவு, வடகிழக்கு பள்ளம் சித்தப்பொண்ணுக்கு ஆகாது, வடகிழக்கு பள்ளம் மாமனுக்கு ஆகாது, இதையெல்லாம் ஓரங்கட்டி தூக்கிட்டு அடுத்தடுத்த ட்ரெண்டிங்கில் பேசி பழகணும். ஏன்னா உண்மையை பேசி பழகணும். அதுதான் ட்ரெண்டிங்கை சொல்லிட்டுங்கிறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. சொல்கிறாங்களே வாய்க்கு வந்ததெல்லாமே சொல்கிறாங்களே ஜோதிடத்தில் வாஸ்தில் சம்மந்தமே இருக்கிறது இல்லையே. அப்போ அந்த வடகிழக்குங்கிறது புதனுடைய மூளை. அப்போ அந்த இடத்துல எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். ஒரு பொண்ணுக்கிட்ட பா டச் அப்படியே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்களேன், வடகிழக்கு புதன் காதல்ன்ட்டேன், சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். சுத்தமான யாரை சொல்லலாம்? எல்லாமே சுத்தமாக தான் இருக்கிறாங்க. ஒரு சுத்தமாக தலையெல்லாம் களைச்சிக்கிட்டு அப்படி லைட்டாக போய்கிட்டு தாடி கிடியெல்லாம் வச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு சட்டிக்கிட்டு சட்டையை போட்டுட்டு போனான்னா காதல் வருமா? அந்த பொண்ணு அவனை பார்க்குமா? அப்போ அந்த காதல் வரணும்னா என்ன? அவன் ஆள் வந்து வேலைக்கு போக தேவையில்லை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவன் வேலைக்கு போகாமல் இருக்கிறானோ அவனை தான் இப்போ ரெண்டு பிள்ளைகள் லவ் பண்ணுது, அவனுக்கு தான் ரெண்டு கல்யாணம் நடக்குது. மாடு மாதிரி வேலை செய்கிறான், வாரம் கண்டா பணம் 5000 ரூபா சம்பாரித்து வீட்டில் கொண்டு போய் பக்குவமாக கொடுக்குறான், பொறுப்பான பையனாக இருக்கிறான், எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேங்குது, இவனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன, எவன் நீட்டாக சோம்பேறித்தனமாக ஜாலியாக சுற்றுறானோ அவனைத்தான் விரும்புகிறாங்க. அப்போ அந்த வடகிழக்கு மூலையை யார் ஒருவர் சுத்தமாக பள்ளமாக மேடாக இல்லாமல் யாரார் ஒருவர் அந்த இடத்த வச்சுருந்தாவோ, வடகிழக்குனாவே புதன், புதன்னாவே சுறுசுறுப்பு, இளமை, பொலிமை, அழகு, இது எல்லாமே. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்கிற மாதிரி வச்சுருந்தாவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளமையானவங்க, அப்படின்னா இளமையானவங்கன்னா யாரை சொல்லலாம்? கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு கீழே இருக்கிறவங்களாம் இளமையானவங்க தான். அப்போ அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே சூப்பராக இருக்கும், நல்லா படிப்பான், அதே நேரத்தில் பெண்களுக்கிட்ட கடலையும் போடுவான், பிள்ளையாக இருந்தாலும் போடும், தப்பாக இருந்தால், நல்லா இருந்தா இல்லை தப்பாக இருந்தா. அப்போ அந்த மூளையை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், பள்ளமாக வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் அந்த இடத்தை நாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தாவே அந்த வீட்டில் வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய இடத்துல இன்னும் என்ன வேறு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருக்குத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. வடகிழக்கு, அந்த வடகிழக்கு சைடில் மட்டும், அந்த வடக்கு பார்த்துருந்தாலும் சரி கிழக்கு பார்த்துருந்தாலும் சரி, ஒரு ஈசானிய மூலை, அதாவது ரெண்டு சைடிலிருந்துமே அந்த ஈசானிய மூலையிலிருந்து ஒரு தெரு வந்து அந்த இடத்துல குத்துச்சுனாவே அவன்தான் மிகப்பெரிய ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கு வந்துடுவான். அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுத்திருந்து யார் ஒருவருக்கு
வடக்கு கிழக்கில் தெரு வந்து குத்தினால் அவன் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி, மாற்றமே இல்லை. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்கிழக்கு மூலை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த தென்கிழக்கு அப்படின்னாவே அந்த இடத்த என்ன, அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னாவே, தென்கிழக்குனாவே முதல்ல டேஞ்சர்னு அர்த்தம். தென்கிழக்கு அந்த தத்துவத்தை பேர் என்ன, அக்னி மூலை. வீட்டுக்கு மாடு மாதிரி உழைச்சிட்டு தண்ணி கொண்டுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்க, அங்கே இருக்குது போய் எடுத்துக்க. சரி, சோத்த போடுறியா, ஆக்கி வச்சிருக்கிறேன் போய் தின்னுக்க. சரி, எல்லாம் சரி, கொஞ்சம் தலைவலிக்குது, நெத்திலிக்குது, கொஞ்சம் பத்து போட்டு வர்றியா, நீ உன் கை என்ன கையொன்னொன்ன ஒடிஞ்சா கிடக்குது. இப்படி எல்லாம் ஒரு வீட்டுக்கு போன உடனே ஏழாம் பாவம் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ தென்கிழக்கு அப்படிங்கிறது பொதுவாக கடன் பிரச்சனையை பற்றி சொல்கிறது, வாக்குவாதத்தை பற்றி சொல்கிறது, அடுத்தது நம்பிக்கை துரோகத்தை பற்றி சொல்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை பற்றி சொல்கிறது, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவுகளில் கருத்து வேறுபாடு வர்றதை சொல்கிறது, அதையும் தாண்டி பெண்களுடைய ஒழுக்கினம், அதாவது ஒழுங்கினம் அப்படின்னா கல்யாணத்துக்கு ஆகாததுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி ஆண்கள். யாரையும் இப்போ தப்பாவெல்லாம் நினைக்கக்கூடாது, நான் பேசுறது வந்து கொஞ்சம் வேற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் வேற மாதிரி எண்ணத்தில் போகாமல் இது ஒரு கலையாக பாருங்கள். அப்போ அந்த தென்கிழக்கு மூளை கெட்டு போயிட்டா அப்படின்னா பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் வழிதவறி செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ என்ன, தென்கிழக்கு அப்படின்னாவே நம்ம மொத்தம் வந்து நாலு திசை, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இதில் அண்ணன் தம்பி ஒன்றில் சிதார்ந்துக்கு, 5 வயசு பையன், 10 வயசு பையன், 20 வயசு பையன், 50 வயசு ஒரு ஆள், இப்படி ஒரு கேட்டகரியில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4 மூளை இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த போடியத்தை வச்சுக்கோங்க, இந்த போடியத்தில் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இந்த சைடு தெற்கு, இது வடக்கு, இதுதான் இந்த இடத்துடைய டைரக்ஷன். அப்போ இந்த மூளையை, இதுதான் வடகிழக்குங்கக்கூடிய மூளை. அப்போ இந்த மூளைக்கு வயசு, நான் என்ன சொல்கிறேன், வடகிழக்குன்னா புதன், சின்ன வயசு, அப்போ இளமையானவங்க அப்படின்னு அர்த்தம். இதை விட ரெண்டாவது கேட்டகரி யார் அப்படின்னா இந்த வாயு மூளை, ஒரு 3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த அக்னி மூலைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் 3வதாக வரக்கூடிய இடம், இது ஒரு 10 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இதுதான் தென்மேற்கு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே வீட்டோடைய ஹையஸ்ட், அதிக வயசு. அப்போ இந்த கேட்டகரியை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும். அப்போ தென்கிழக்கு மூலை யார் ஒரு வீட்டில் கெட்டு போயிட்டா, அது என்ன கெட்டு போயிட்டா, கெட்டு போயிட்டேன்னா என்ன சொல்கிறது, தென்கிழக்கு மூலை அக்னி தத்துவம்னா அந்த அக்னி தத்துவம் இல்லாமல் அதற்கு புறம்பாக இருப்பது, நெருப்பு அக்னினா அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு இல்லாமல் தண்ணி இருந்துட்டாவே பிரச்சனை. தண்ணி இருந்துட்டானே என்ன, அந்த இடத்துல ஒரு போர் போடுறது, ஒரு கிணறு வெட்டுறது, ஒரு தண்ணி தொட்டி கட்டுறது, இப்படி எல்லாம் பண்ணுனா என்ன ஆகும், கடங்காரன் ஆயிடுவான். அந்த இருக்கக்கூடிய மூளை சந்திரனுடைய மூளை, சந்திரன் வந்து உணவுக்கு காரகன், மனசுக்கு காரகன். அப்போ மனசு கெட்டு போயிடும், சோறு தின்னான்னா வயிற்றுல ஒட்டாது, வயிறு ரீதியான பிரச்சனை வரும். தென்கிழக்குன்னு அக்னி, நெருப்புக்கு சமமான கண்டம், கடன் பிரச்சனை, இது எல்லாமே வரக்கூடிய சூழ்நிலை. பைத்தியம் பிடிச்சி அலையிறவங்களை எல்லாம் பார்த்துருக்குறீங்களா, தென்கிழக்கு மூளை எவன் கெட்டானா அவன் பைத்தியம் பிடிச்சி சுற்றுவான். பைத்தியம் பிடிச்சானா ரோட்டில் வந்து சச்சி 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 அப்படியெல்லாம் கிடையாது, போனால் உட்காந்த இடத்துல அப்படியே இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் மேலே வரைக்கும், என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்ட்டு. அப்போ தென்கிழக்கு அப்படிங்கிறது போற்றி பாதுகாக்க வேண்டிய இடம், அது வந்து சந்திரனுடைய இடம். அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ அடுத்தது வந்து வாயு மூளை. இந்த வாயு மூளை அப்படிங்கிறது காற்றுடைய தத்துவம். அப்போ அந்த காற்றுடைய தத்துவம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லோம்னாவே யார், வடமேற்குனாவே முதல்ல கேது பகவான் தான் உங்களுக்கு மைண்டில் வரணும். அப்போ அந்த வடமேற்கு மூளை ஒருத்தருக்கு கெட்டு போயிட்டாவே கேதுனால நம்ம என்னென்ன பிரச்சனையை அனுபவிப்போம். கேதுனாவே எல்லாம் சொல்கிறதுதான், ஞான அறிவு அது இது போனது தலைமுடி அப்படி இப்படின்னு. கேது அப்படின்னாவே முதல்ல அது நல்ல விஷயங்களுக்கு எடுத்துட்டா, கெட்ட விஷயங்களுக்கு கேதுனாவே முதல்ல சிக்கல். சிக்கல்னா என்ன, சிக்கல் சிங்காரம் இல்லை, பிரிவு, இடியாப்பம். சிக்கல் அப்படின்னா பிரிவு, வருத்தம், தடை, தாமதம். அடுத்தது வந்து சிவில் கேஸு, கோர்ட்டு வழக்கு, வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. ஒரு ஆணும் பொண்ணும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்கனாவே வடமேற்கு தான், கதாநாயகனே கேது தான்.
ஒருத்தருடைய உள்ள வாழ்க்கையில் பூந்து ஒருத்தன் கெடுக்கிறான்னாவே கேதுன்னா சொல்கிறாங்கல்ல ஒரு பழமொழி, சரி இந்த இடத்துல சொல்லக்கூடாது அந்த பழமொழியை, வடமேற்கு மூளை அப்படின்னா கேதுவோட ஆதிக்கும். அப்போ அந்த மூளை வந்து சரியில்லாமல் போயிட்டாவே முதல்ல என்ன நடக்கும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிச்சயம் வந்தே தீரும், நடைமுறைக்கு நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி சொத்து ஏலம் போகும். அதே மாதிரி ஏதோ ஒரு நாளைக்கு நினச்சி போலீஸ் ஸ்டேஷன் அவன் போயே ஆகணும், வேறு வழியே கிடையாது. வடமேற்கு மூளை கெட்டு போனவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சிரித்து 38 நாள் ஆகும்பாங்க. எத்தனை நாள், 38 நாள். என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு சிரிக்கும் அவன் சம்சாரம், என்றைக்கு சிரிக்கும், ஏதாச்சும் பூவோ ஒரு ஒரு பவுனுக்கு மோதிரமோ ஒரு செயினோ இது வாங்கி கொடுத்தா அது சம்சாரமாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சிரிக்கும். அப்போ அந்த மூளை கெட்டு போச்சு அப்படின்னாவே அவங்களுடைய வாழ்க்கையிலே பிரிவுகளை சந்திச்சாக வேணும். இப்போ தென்மேற்கு மூளை, தென்மேற்கு மூளை அப்படின்னாவே அது ராகு பகவானோட ஆதிக்கம் தான். அப்போ ராகு என்ன பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார், என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவார். வயதுக்கு தகுந்தார் போல், 5 வயசு பையன் ராகு கெட்டு போச்சுன்னா பீடு குடிப்பான், 10 வயசு பையன் சிகரெட்டு குடிப்பான், 20 வயசு பையன் ட்ரிங்க்ஸ் அடிப்பான், 35 வயசு பையன் எல்லா வேலையும் பண்ணுவான். ஏன், தப்பாவெல்லாம் நினைக்கவே கூடாது, நம்ம ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கலு, இதுதான் ரியல் லைஃப், லைஃபே இதுதான். நம்ம என்னைக்கு அந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மேலை நாட்டில் செக்ஸுவல் அப்படிங்கிறதுலே ஒரு பாடத்திட்டமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள இருக்குல்ல, மாப்பிள்ளை செக்ஸுவல் பாடத்திட்டமே இருக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை இன்றைய காலகட்டத்துக்கு பெண்கள், பெண் குழந்தையாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த தொடு உணர்வுகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டே வரணும். இவன் இப்படி தொட்டால் இவன் இதுக்காக தான் தொடுறான், இந்த இடத்த தொட்டானா அவன் இதுக்காக தான் தொடுறான், இடுப்பை தொட்டால் இதுக்காக தான் தொடுறான் அப்படின்ட்டு அந்த உணர்வுகளை நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுவும் ஒரு வாஸ்து தான். அப்போ இந்த தென்மேற்கு கெட்டு போயிட்டா ராகு அந்த வீட்டில் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவான். ராகு என்ன தாண்டவம் பண்ணுவான், பணக்காரனாக இருந்துன்னு என்ன பண்ணுவான், இல்லாதவனாக இருந்தால் என்ன பண்ணுவான், இல்லாதவனாக இருந்தால் பீடி குடிப்பான், இருக்கிறவன் இருந்தால் தண்ணி போடுவான், அதையும் மேலே இருக்கிறதா தாய்லாந்து போவான், அதுக்கு மேலே இருக்கிறவன் தாய்லாந்து போவான், இவ்வளோதான் மேட்ரு. அப்போ இந்த ராகு பகவான் கெட்டு போயிட்டானா என்ன கெட்டு போச்சு, கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னு என்னையே அரை மணி நேரம் கற்றுக்கிட்டே இருக்கிற, கெட்டு போச்சுன்னு என்ன அந்த பிள்ளைக்கு இது கற்பழிச்சிட்டானா, இந்த பையனுக்கு இது கெடுத்துட்டானா. அப்போ தென்மேற்கு மூளை கெட்டு போச்சுன்னா அது வந்து நிலத்தத்துவம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ நிலத்தத்துவம் அப்படின்னா அந்த வீட்டை ஒருத்தர் கட்டுறாங்கன்னாவே 4 மூளை இருக்குது அப்படின்னா ஒரு 60x40 ஒரு ஃப்ளாட்டு, அந்த 60x40 ஃப்ளாட்டில் இந்த தென்மேற்கு மூளைங்கிறது தான் நிலத்தத்துவம். அப்போ வீட்டை முத முதல்ல எங்கே கட்டணும், அந்த தென்மேற்கு மூளையான நிலத்தத்துவத்தில் தான் கட்டணும். உட்கார் இடம் ஒழுங்காக உட்கார்ந்தா எல்லாமே சிறப்பாக நடக்கும், இதுதான் சிம்பிள் லாஜிக். யார் யாரை எங்கெங்கே உட்கார வைக்கணுமோ அங்கங்கே அப்படி அப்படி உட்கார வைக்கணும். அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய டைலாக்கு, மணியன் ஒரு 10 நிமிஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் யாரை எங்கெங்கே உட்காரணுமோ அப்படியே அவங்கவுங்கள உட்கார வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்முடைய அன்பு சகோதரி வில்லுப்பாட்டு மாதவி அவர்களுடைய அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சி இருக்குது, அதை சொல்லுவாங்களே, ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் மேடைக்கு திரளாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சபையே களைக்கட்ட போகுது. ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே தர்மசாஸ்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒவ்வொரு நிகழ்வு புதுசு புதுசாக, இன்னும் அடுத்த வருஷம் வேறு லெவலு சொல்கிறாங்களே அண்ணன் அண்ணன் வேற 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 முத்துப்பாண்டி அவர்களே வேற லெவலு. அப்போ ஒவ்வொரு வருஷமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இங்கே பிரம்மாண்டமான ஒரு மாநாடுகள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தென்மேற்கு மூலைங்க அப்படிங்க சொல்லக்கூடிய பகுதியில் அது நிலத்தத்துவம். அப்போ வீட்டை ஒருத்தர் ஃபிட் பண்ணுறாங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன அளவு வேணுமாலும் போட்டுக்க, நல்லா போட்டுக்க, எப்படியோ போட்டுக்க. தென்மேற்கு மூலையில் வீட்டை கட்டாமல் வேறு இடத்துல வீட்டை கட்டிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை 0, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவன் உட்கார்ந்த இடம் சரியில்லை, உட்கார்ந்த இடம் சரியில்லைன்னா வீதிக்கு தான் போகணும். அப்போ தென்மேற்கு மூலையில் நிலத்தத்துவத்தில் ஒருவன் வீடு கட்ட வேண்டும். அப்போ அந்த இடத்துல தென்மேற்கு மூலைனாவே முதல்ல மேட்டு பகுதி. அப்போ அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும், உயரமான மேடாக இருக்கணும். ஒரு இடம் நீங்கள் வாங்க போகிறீங்க, தென்மேற்கு மூலையில் இயற்கையாகவே ஏதாச்சும் ஒரு குன்று இருக்குது, ஒரு உயரமானங்கள் மரமாக இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறோம்னா வடகிழக்கு சைடில் வரக்கூடிய அந்த காந்த விசை கதிர்கள்
தென்மேற்கு மூலையில் உயரமான மரமோ உயரமான குன்றுகளோ இருந்தால் இந்த கதிர்கள் போய் அங்கே பட்டு மீண்டும் உங்களுடைய வீட்லேயே தான் இருக்கும் நல்ல எனர்ஜியோடு. அப்போ இருக்கிறப்ப என்னாகும், அவங்க நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ நிலையோட செல்வ வளர்ச்சியோட வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த நிலத்தை தூத்துல போய் உயரமாக இருக்காம பள்ளம் பண்ணி வச்சிடறது. பள்ளம் பண்ணுறதுன்னு என்ன, கிணறு வெட்டுறது, போர் போடுறது, செப்டிக் டேங்க் போடுறது, நான் தண்ணி தொட்டி கட்டுறேன்ட்டு அந்த இடத்த ஒரு பள்ளம் பண்ணுறது, செடி வைக்கிறேன்னு சின்ன சின்ன செடிகளை வச்சு விட்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டாவே அவர்கள் தவறான வழிபாதைகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை. அந்த மூலையில் தெரு தாக்கம், அது தென்மேற்கு மூலையில் தெற்கு நிறுதியிலிருந்து வந்தாலும் சரி மேற்கு நிறுதியிலிருந்தும் தெரு தாக்கங்கள் வந்தாவே அவர்கள் வழிதவரக்கூடிய சூழ்நிலை. சிம்பிளாக சொல்ல போகிறேன், எங்கள் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊர்லேயும் சொல்லக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல 5 பொட்ட பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரே பையன். தென்மேற்கு மூலையில் கிணறு, நம்ம போய் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு எடுத்த உடனே நம்ம தவறான வார்த்தையை சொல்லக்கூடாது, சொல்லிட்டோம்னா கைகளை உடச்சு விட்ருவாங்க. அதையும் பார்த்து பேசணும், சபையில் போய் பார்த்து பேசணும், இந்த மூளை கெட்டுருச்சின்னு சொன்னோம்னா நம்ம மூளை எடுத்து விட்டு விட்ருவானுங்க. அப்போ அந்த மூளை கெட்டாவே ராகுவுடைய ஆதிக்கம் வலிமையாக செயல்படும் பொழுது தவறான பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள். போதைனா என்ன, எல்லா போதையும் இருக்குது, காம போதை இருக்குது, காதல் போதை இருக்குது, பண போதை இருக்குது, சீட்டாட்ட போதை இருக்குது, சகல போதைக்கும் சொந்தக்காரன் ராக பகவான். அப்போ அந்த வீட்டில் பெண்கள் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு டெய்லியும் போய் பாரில் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கும், அந்த பொண்ணுக்கு என்ன போதையோ அந்த போதையை தான் செய்யும். அப்போ அந்த என்ன, அவன் வீட்டில் என்ன பண்ணுது, அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வாழ்க்கை துணையை அந்த பொண்ணு தேர்ந்தெடுத்துக்குது. அட, ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்தா பரவாயில்ல, வர்ற லைனாக தேர்ந்தெடுத்துக்கிட்டே வருமா, ரெண்டாவதும் தேர்ந்தெடுக்குது, மூணாவதும் தேர்ந்தெடுக்குது, நாலாவதும் தேர்ந்தெடுக்குது, 5 பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கை துணையை அதுவாக தேர்ந்தெடுத்துக்குச்சு. நான் வந்து நல்ல விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன், நல்லா கேளுங்க, இது உண்மையாலுமே ரியலான விஷயந்தான். அப்போ நீங்கள் போனோடனே பார்க்கணும், ஒரு வீட்டில் பிள்ளைகளே இருக்காத வீட்டில் போய் பிள்ளையே இல்லை அந்த வீட்டில். பரணி பாரதி சார் சொன்னார், தென்கிழக்கு மூலையில் தென்மேற்கு மூலையில் கிணறு இருந்ததுன்னா பொண்கள் எல்லாம் வழிதவறி போயிருன்னு போய் சொல்லக்கூடாது. போய் சொன்னேன்னா உங்கள் வீட்டில் வந்து பசங்க இருக்கிற வீட்டில் போய் உங்கள் வீட்டில் பெண்கள் எல்லாம் வழிதவறி போயிடுவாங்கண்ணா, ஏய் போகிறோம் ஓங்கி அப்பி போட போகிறேன், பல்லுகள்லாம் பேத்து போட போகிறேன், எங்கள் வீட்டில் பிள்ளையே இல்லடா, 3-2 பசங்க தான்டா அப்படிம்பா, சின்ன குழந்தையாக இருக்கும், அதெல்லாம் வாஸ்து பார்க்க போகிறப்ப டெக்னிக் வேணும். போனோன்னா தென்மேற்கு மூலையில் கிணறு இருக்குதுன்ட்டு அந்த வீட்டில் குழந்தை 5 குழந்தையாக இருக்கும், உங்கள் பிள்ளை கற்பு சூறையாட போகுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நீ உயிரோட வீடு வந்து சேர முடியாது. அப்போ வயதிற்கு தகுந்தாறு போல் வாஸ்து பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வயதுக்கு தகுந்தாறு போல் வாஸ்து. அவன் வீட்டில் இருக்கிறவங்க 5 வயசா 10 வயசா 20 வயசா இல்லை வயசின் தன்மை என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம வாஸ்து பார்த்து சொல்லிட்டு வரணும். அப்போ அந்த தென்மேற்கு மூலையில் ஆண்கள் இருந்தால் ஆண்கள் சீட்டாட்டம், போதை பழக்க வழக்கங்கள், தவறான வழிப்போக்கு, பெண்களிடம் பணத்தை கொடுத்து இழப்பது, வசதியான பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பணத்தை கொடுத்து இழப்பது, இது போல தவறான நடவடிக்கைகள் ஏற்படும். அதே மாதிரி அந்த 5 பெண்களும் அந்த வீட்டில் தான் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கணவனை அவர்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நம்ம சிம்பிளாக சொல்லியாச்சு, பெண்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரே லாஜிக்கில் சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு போய் நீ அந்த உங்கள் பிள்ளை அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்க, அதுவே மிகப்பெரிய பாவம். அப்போ பேச்சுங்கிறது இடம் அறிந்து பொருள் அறிந்து தரம் அறிந்து பேசி பழக வேணும். அப்போ தரம் அறிந்து பேசாமல் போயிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போ இந்த 4 மூலைகளையும் சரியாக பயன்படுத்தணும். அப்போ நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று, அதே மாதிரி அக்னி இருக்க வேண்டிய இடத்துல அக்னி, இப்படி 5 இடத்தையுமே நம்ம சரிவர அமைச்சோம்னாவே வாழ்க்கையில் முதல்ல ஜெயிச்சிடலாம். இப்போ சிம்பிளாக சொல்கிறோம், ஒரு ஊருக்கு நீங்கள் பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, ஒரு நாய் துரத்திக்கிட்டே வரும், பார்த்துருக்கீங்களா, யார் யார் நாய் துரத்திருக்குது பைக்கில் போகிறப்ப, ஒருத்தரையுமே துரத்துலையா, துரத்தும், அது வாஸ்துப்படி தான் துரத்தும், அதனோட எல்லை வரைக்கும் தான் துரத்தும், அதுக்கு மேலே துரத்தது. ஒரு நாய் துரத்துது அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குங்க ஐயா, இந்த எல்லையிலிருந்து அந்த ஐயா உட்காந்துருக்க வரைக்கும் தான் அந்த நாய் உழைச்சிக்கிட்டே போகும், அதுக்கு மேலே நின்றுக்கும், ஒரு எட்டி வைக்காது, ஏன்னா அதுக்கு மேலே காலை வச்சா அந்த நாய்க்கு வாஸ்துக்கு போயிடும், வாஸ்து கெட்டு போயிடும், பிடிச்சி பட்டையை அடிச்சு போடுவானுங்க, இல்லைன்னா அந்த இருக்கிற நாய்க்கு அடிச்சு போடும். அப்போ ஒரு நாய்க்கு கூட வாஸ்து தெரியுதுங்க, இன்றைக்கி எந்தெந்த இடத்துக்கு நம்ம போகணும், எது வரைக்கும் போகணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மையப்படுத்துவது என்னென்னா வாஸ்து.
அப்போ ஏன் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜோதிடர்கிட்ட ஒரு கடவுளாக ஒரு வாஸ்துக்காரங்கிட்ட ஒரு கடவுளாக நம்மளை மையப்படுத்தி ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, நாம் அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டல் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். நானும் வழிகாட்டல் கொடுத்துருன்ட்டு நேற்று காலையில் ஏழே நாளில் ஜோதிடம் படிப்பது எப்படி, ஏழே நாளில் வாஸ்து படிக்கிறது, நேற்று காலையில் சேர்ந்து இன்னும் ஒரு ஏழு நாளில் ஜாதக வாஸ்து ஜோதிடத்தை படிச்சுட்டு எட்டாம் நேற்று வாத்தியாருங்கிறான், ஒன்பதாம் நேரத்து டீச்சருங்கிறான். அப்போ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட காலகாலமாக மூணு வருஷமாக, அதுக்கு முன்னாடி படித்தது ஒரு பத்து வருஷமாக, இருபது வருஷமாக இந்த ஜோதிடத்தில் படித்து பலன் சொல்லி ஒரு தயார் நிலையாகி நம்ம சொல்கிறது சரின்னு வந்து ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த கலையை நாம் நேசித்து உண்மையாக செய்யணும். அப்போ நம்ம எந்த ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனாலும் முதல்ல அவங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வீடு வாஸ்து பார்க்க போனோன்னே லண்டன்லேருந்து இங்கே ஒருத்தர் கேட்குறாங்க, நான் பணம் எவ்வளோ வேணுமாலும் உங்களுக்கு போடுறேன், எனக்கு வாஸ்து இங்கிருந்தே பார்த்து சொல்லுங்கன்னு. எப்படி பூத கண்ணாடி வச்சு லண்டனுக்கு பார்க்குறதா? அப்படியெல்லாம் பார்க்கவும் கூடாது. பணத்துக்காக ஆசைப்பட்டு வாஸ்து பார்க்கவே கூடாது. அப்போ வாஸ்து எப்படி பார்க்கணும்? நம்ம கண்ணால் போய் பார்க்கணும். அந்த இடத்த நேரடியாக போய் இடத்துல நின்று பார்க்கணும். நம்ம போய் இடத்துல நின்னோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரபஞ்சம் நம்ம காதுகிட்டு வந்து, அழகா நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு சில விஷயங்களை சொல்லித்தர்றேன் அப்படியே அவங்ககிட்ட காப்பி அடிச்சிரு. ஜோதிட நோட்டை திறக்கிறப்பையும் ஒரு தெய்வம் வந்து சொல்லிகிட்டே இருக்கும். குருட்டாம் பார்க்கல, ஜோதிடம் ஒருத்தர் படிக்கவே மாட்டான், படித்ததே இல்லை, சொன்னதெல்லாம் பலிக்குது. அப்பா விடிய விடிய படித்தவங்க பலிக்கிறது இல்லை. ஏன்? அதுதான் ஆற்றல் சக்தி, இறைவனோட சக்தி. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இடத்துல முதல்ல அந்த இடத்துல நின்று அந்த இடத்தை வந்து நாம் சரியாக ஒரு பிரசன்னத்தை போட்டு பார்க்கணும். அந்த இடம் உண்மையாலுமே ஒரு தோஷம் உள்ள இடமா, இல்லை அந்த இடம் வீடு கட்டுவதற்கு தகுந்த இடமா, அல்லது அந்த இடம் இது பல சாபங்களை பெற்ற இடமா, அல்லது அந்த இடம் வந்து எந்த சாபத்தின் அடிப்படையில் உருவான இடம் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அப்போ அதை சுத்தம் பண்ணணும் முதல்ல. அப்போ அந்த இடத்த மாந்தியோ அல்லது ராகு பகவானோ, அதாவது ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்குறப்ப நாலாம் இடத்துல மாந்தியோ அல்லது ராகு பகவானோ அல்லது பாம்போ அல்லது கேதுவோ இப்படி இருந்தால், ஜாமக்கோள் பிரசன்னத்தில் பாம்புன்னு சொல்லிடுறோம். அப்போ பிரசன்னம் பார்க்கும்பொழுது நாலாம் இடத்துல மாந்தி அல்லது பாம்பு அல்லது கவிப்பு விழுந்துட்டாவே அந்த இடம் நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு தடையை கொடுக்குது அப்படிங்கிறது நல்லா மனதில் வச்சுக்கங்க, சிம்பிளாக மனதில் வச்சுக்கங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ரிமார்க் நடக்க போகுது. அப்போ வீடு கட்டுறப்ப நீ பார்த்து சூதானமாக வீடு கட்டுறா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பிரசன்னம் உங்களுக்கு ஒரு அறிகுறி சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்? யார் இந்த இடம் எதன் மூலம் தோஷம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னோம்னா, அந்த இடம் எந்த வீட்டு கிரகத்துடைய வீட்டில் இருக்குதுன்னு நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை மேசை வீட்டில் உழுகுது, ஐயா நல்லா பாருங்கள், உண்மையாலுமே சூப்பரான விஷயம், நான் ரசித்து பேசிகிட்டு இருக்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்ல அட்டகாசமான விஷயம், இதுதான் பிரசன்னமே, இதுக்கு மேலே முத்துப்பாண்டியா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, வாஸ்தில் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, கடல்லையே இல்லையாம்மா, அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த நாலாம் இடத்துல ஒரு நாலாம் இடம் உங்களுக்கு ஒரு மேசமாக வந்துருச்சு அப்படின்னா அது செவ்வாயோட வீடு, அல்லது செவ்வாயே கூட சேர்ந்துருக்குது. ரெண்டு விஷயத்தை தான் பார்க்கணும், செவ்வாயோட வீடாக இருக்கணும் அல்லது செவ்வாங்க இருக்கணும் மாந்தியோட. அப்படி இருந்துட்டா அந்த இடம் முன்ஜென்மத்தில் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி அந்த பணத்தை பிடித்த சாபத்தினால் வந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்? கூட பிறந்த சகோதர வழி உறவுகளுக்கு என்ன உதவி வேணுமாலும் செய்யலாம். அடுத்தது அந்த இடம் சல்லிய தோஷம், மண் சம்பந்தப்பட்ட இடத்துல சல்லிய தோஷங்கள் இருக்குது, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் அவன் வீடு கட்டினான்னா விளங்கவே மாட்டான். ஒருத்தர் சொல்லலாம், கேள்விப்பட்டிருப்பீங்களே, நான் வீடு ரெண்டு வீடு கட்டினேன், மூணாவது வீடு ரொம்ப பெருசாக கட்டினேன்னு நினச்சேன், அதே மாதிரி வாடகைக்கு இருந்தேன், ரெண்டு மூணு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன், சூப்பராக வந்தேன், இந்த வீட்டில் காரை வாங்கினேன், அந்த வீட்டில் பிள்ளைக்கு திருமணம் பண்ணேன், இந்த வீட்டுக்கு அதை பண்ணேன்னு எல்லாம் சொல்லுவான். வா வாடகை வீட்டுக்கு, இந்த சொந்த வீட்டுக்கு நான் என்றைக்கு கால் எடுத்து வச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு தரித்திரம் முடிச்சிச்சிங்க, பண பிரச்சனைங்க, எதுலேயும் நான் ஜெயிக்கவே முடியல, ஏகப்பட்ட கடன் ஆகிட்டான். ஏன்? இதெல்லாம் ஜாதக ரீதியாக இல்லை, அதுக்கு முன்னாடி மண் சம்பந்தப்பட்ட தோஷத்தினால் அந்த ஜாதகன் அந்த இடத்தில் வளர்ச்சி அடைய முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே ரிஷபமாக இருக்குது. அப்போ ரிஷபமாக இருக்குதுன்னா என்ன? அந்த இடத்துல மாந்தியோ அல்லது பாம்போ, அது சுக்கரனுடைய வீடு. அப்போ பெண்கள் சாபம் பெற்ற இடம், பெண்கள் சாபம் பெற்றவன் என்ன, அந்த வீட்டில் இருக்கிறவன் மூணு விஷயங்களை பெண் பண்ணியிருப்பான், பெண்களை கொடுமைப்படுத்தியிருப்பான், இல்லைன்னா பெண்களை ஏமாற்றியிருப்பான், இல்லை தன் தாய்க்கு சோறு போடாமல்
இல்லை தன் தாயை பராமரிக்காமல் மனைவியை பராமரிக்காமல் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்த தோஷத்தினால் அவன் அந்த இடத்தில் நிலையான வாழ முடியாது. அப்போ அவங்க அந்த சுக்கர தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் ஜெயிக்கவே முடியாது. அப்போ சுக்கர தோஷத்தை எப்படி பண்ணலாம்? இடரீதியாக ஒரு தோஷம் பண்ணி, அந்த சல்லி தோஷம் இடரீதியான விஷயத்தை பண்ணி ஆகணும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த சுக்கரனுக்கு உண்டான முறையான விஷயங்களை, அது நீங்கள் கடவுள் வழிபாடாக எடுத்துக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், இதை பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல சத்தியமாக ஜெயிக்கவே முடியாது. இதே மிதுனமாக இருக்குது, அங்கே மாந்தியோ அல்லது ராகு பகவானோ அல்லது பாம்போ, அதாவது பாம்புனாவே தெரிஞ்சு, அந்த இடத்துல கவிப்போ பாம்போ மாந்தியோ வந்துட்டா நிச்சயம் அவர்கள் அந்த வீட்டில் இருந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை தடை பண்ணியிருப்பாங்க, குழந்தைகளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அதாவது குழந்தைய கருவில் அழிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வீட்டில் இருந்தவங்க அந்த குழந்தையுடைய கருவை அழைச்சிருப்பாங்க. அப்படி அழிச்ச தோஷந்தான் அவர்களுக்கு ஒரு நிலையான வீடு இல்லாமல் அமையும். அப்போ என்ன பண்ணணும்? சல்லி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணணும், குழந்தை இல்லாதவர்களுக்கு பல விதத்தில் உதவி பண்ணணும், குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் பண்ணணும். அப்படி பண்ணுனா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதே கடக வீடு, அது சந்திரனோட வீடு, அந்த இடம் உங்களுடைய பிரசன்னம் போட்டு பார்க்கும் பொழுது அது மாந்தி இருந்து அந்த இடத்தில் கவிப்பு உழுந்து, அது சந்திரன் வீடாக இருந்தாலும் சரி சந்திரன் கூட இருந்தாலும் சரி, அப்போ அவர்கள் அந்த வீட்டில் நிச்சயம் யாராவது ஒருவர் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சோறு போடாமல் ஏமாற்றிய தோஷத்தை உண்டான அமைப்பு. அப்போ அங்கே என்ன பண்ணணும்? அவங்க தான் அதிக அளவுக்கு அன்னதானம் பண்ணணும், அதிக அளவுக்கு நீர் தானம் பண்ணணும். இப்படி பண்ணினா மட்டும்தான் அவர்கள் அந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும். அதே மாதிரி சல்லி தோஷத்தை வந்து அவங்க ரெண்டு டாக்டிக் சொல்கிறேன். சல்லி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணணும், அடுத்து சந்திரனுக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். இதே வந்து சிம்ம வீடாக இருக்குது. அப்போ சிம்மம் யாருடைய வீடு? சூரியனுடைய வீடு. அப்போ அங்கே மாந்தியோ அல்லது பாம்போ கவிப்போ உளுந்துட்டா நிச்சயம் அவர்கள் தந்தைக்கு தோஷம் செய்த ஒரு அமைப்பு, தந்தையை சரியான பராமரிக்காமல் போன அமைப்பு பிரச்சனை. அப்போ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அந்த இடத்துல ஒரு நிலையான தன்மையோடு வாழ முடியாது. அப்போ தந்தைக்கு உதவி பண்ணணும், தந்தை மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சித்தப்பன் பெரியப்பவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். இப்படி பண்ணினா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. இதே கன்னி வீடு, அதுவும் புதன் தான். அப்போ அந்த இடத்துல என்ன, கன்னி வீடுங்கிறது ஆறாவது வீடு. அப்போ தான தர்மங்கள், துணி இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், வயிற்றுக்கு உணவு போடலாம், ஆறாம் இடம்னா நோய், ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவ செலவுக்கு காசு கொடுக்கலாம். இப்படி கொடுத்து அந்த சல்லி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி ஒரு வீட்டை கட்டினாங்கன்னா அவங்க சிறப்பான வெற்றி அடைய முடியும். இதே ஏழாம் இடம் துலாம் வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த துலாம் வீட்டில் நான் சொல்லக்கூடிய அந்த பாம்போ மாந்தியோ அல்லது கவிப்போ உழுதுட்டா சுக்கரனுடைய தோஷம், வீடு கட்டக்கூடிய தோஷம், இது மாதிரி பிரச்சனை அறிவிப்பாங்க, ஜெயிக்கவே முடியாது. அப்போ அவங்க பெண்களுக்கு உடை தானம், பெண்களுடைய திருமணத்திற்கு உதவி, அடுத்தது பெண்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது, இதையெல்லாம் பண்ணாவே சலி தோஷத்தை பண்ணி இதை பண்ணாதான் ஜெயிக்க முடியுமே தவிர நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. நீங்கள் தலைகளை நின்னாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசலை, 35 வருஷம் இதில் ஊறி போய் அப்படியே எப்படி அதாவது இந்த வாஸ்தை வந்து எந்த தர ரேஞ்சுக்கு லவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லவ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதே எட்டாம் இடம், எட்டாம் இடத்துல யாருக்காச்சும், எட்டாம் இடம் காலச்சக்கரத்தில் எட்டாம் இடமா உங்களுக்கு பிரசன்னம் போக்கும் பொழுது விருச்சகமாக வந்துருச்சு அப்படின்னாவே நிச்சயம் அவர்கள் அந்த வீட்டில் கொலை செய்யப்பட்ட தோஷம், அதாவது அடுத்தவங்களை கொன்றிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில், நொய் 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 நொயின்னு பேசி இவங்கிட்ட பிழைக்கிறதுக்கு, இந்த நாய்கிட்ட பிழைக்கிறதுக்கு கம்முன்னு நான் செய்வனேன்னு வேறவனையாச்சும் கழிய, எங்கள் மாம்பாயன் அப்போவே சொன்னான் நான் உன்னை கட்டி நல்லா பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொன்னான், அதை விட்டுட்டு இவனை போய் நான் கல்யாணம் பண்ணி இவன் நொய் 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 நொன்னு பேசியே என்னை கொண்டுட்டான், இப்படி பேசியே கொள்றது இல்லை தற்கொலை பண்ணிக்கிறது, இப்படி அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து மன வருத்தப்பட்டு அவர்கள் இறந்த ஒரு பிரச்சனையினால் வரக்கூடிய தோஷம். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு தானம் பண்ணணும், அதாவது செத்து போனவங்களை எடுத்து அடக்கம் பண்ணணும். அதே மாதிரி இளவு வீட்டுக்கு போகிறோம், பெரியகாரி வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே தப்படிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும், தோட்டி அந்த பிணத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களுக்கு தானம் செய்யணும். அதாவது நான் சல்லி தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு இந்த வேலையும் செஞ்சால் தான் அந்த வீட்டில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா சத்தியமாக ஜெயிக்க முடியாது. ஒன்பதாம் இடம் இதே தனுசாக இருக்குது. அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி மாந்தியோ கவிப்போ பாம்போ உளுந்துட்டா நிச்சயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. சரி, அடுத்த ஒரு அற்புதமான ஒரு மேடையில் மீண்டும் நாம் மிச்ச விஷயத்தை பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் பொறுமை காத்து கேட்ட அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.